ஸ்ரீகுருபியோ நமகா ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்த கொடிகளே உலகெங்கும் வாழக்கூடிய எனது அருமை நேயர்களே அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வராகியின் நல்லாசிகள் சந்திர கிரகணம் இந்த வருடத்தின் சுபாகிருத வருடத்தில் நடக்கக்கூடிய அல்லது ரெண்டாயிரத்தி ஆமாம் சுபாகிருத வருடத்தில் நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்துக்கு பார்சுவ சந்திர கிரகணம் என்று பெயர் பஞ்சாங்கத்தில் அப்படி தான் போடப்பட்டுள்ளது நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே அனைத்து பஞ்சாங்கங்களிலும் நூற்றி எட்டு கோவில் பஞ்சாங்கத்தை தவிர கடலூர் பஞ்சாங்கத்தை தவிர மற்ற எல்லா பஞ்சாங்கங்களிலும் சந்திரகிரகணம் பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நன்றாக தெரியும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆகியனாலே நமக்கு இந்த சந்திரகிரகணம் உண்டு அதனால் அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு நமக்கு சந்திர கிரகணம் உண்டு தெரியும் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சந்திர கிரகணத்துக்கு பெயர் பார்சுவ கிரகணம் அது என்ன சாமி பார்சுவ கிரகணம்னா இந்த கிரகணமாகப்பட்டது அபபரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே சம்பவிக்கின்றது அதுவும் மேஷ ராசியில் சங்க சம்பவிக்கின்றது அப்போது ராகு என்று சொன்னால் ஆட் ஆல்மோஸ்ட் அவர் வந்து டார்க் ப்ளூ அதுதான் ராகுவுடைய ஒரிஜினல் கலர் விஷம் எப்படி இருக்கும் டார்க் ப்ளூ அப்படி வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இருப்பதோ செவ்வாயுடைய வீடு சந்திரனோ செந்நிறம் எங்க எல்லாருக்குமே தெரியும் வெண்மையான ஒரு நிறம் தான் சந்திரன் ஸோ இந்த மூணு கலரும் காம்பினேஷனாக கலக்கும் பொழுது அந்த கிரகணமாகப்பட்டது நமக்கு எப்படி தரிசனம் கொடுக்கும் அப்படின்னாக்கா விசிபிள் எப்படி இருக்கும்னாக்கா கருண் சிவப்பு நிறத்தில் கருண் சிவப்பு நிறத்திலே இந்த சந்திர கிரகணம் தெரியும் சி இதை கூட நம்மளால் நம்ம தர்மத்தால் கண்டுபிடிக்க முடியுது இட்ஸ் ஆல் கால்குலேஷன்ஸ் ஓகே ஸோ இது பார்சிவ சந்திர கிரகணம் கரும் சிவப்பு நிறத்தில் தெரியும் குறிப்பாக பாரத தேசத்திலே முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரகிரகணம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு மேல் ஸோ சா சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி ஏழு மணிக்கு மேல் அதே சமயம் ஆறு இருபத்தி ஆறுக்குள் அஞ்சு நாற்பத்தி ஏழுலேருந்து ஆறு இருபத்தாறு வரையிலும் இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது இதுதான் கூடுதல் பாயிண்ட்டு பொதுவாக அன்பு பக்த குடிகளே ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் என்றால் சூரியன் இருக்கும்போது தான் அந்த சூரிய கிரகணம் நிகழும் அது அமாவாசையில் தான் நிகழும் இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்டு கிரகணம் என்றால் சந்திரன் தோன்றிய பிறகு தான் கிரகணம் நிகழும் அது பௌர்ணமியில் மட்டும் தான் நிகழும் இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்டு அப்படியாக இன்றைய நடைபெற இருந்த எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கின்ற அந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரையில் சூரியன் அஸ்தமனமானும் ஆனால் சாயந்தரம் ஒரு அஞ்சரைக்கும் மேலே தான் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் சந்திரன் தெரியும் ஆகையினால் இந்த கிரகணம் ஆரம்ப காலம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கிரகணம் ஆரம்ப காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மதியானம் ரெண்டு முப்பத்தொம்போதுக்கே கிரகணம் ஆரம்பிச்சிடுது பட் நமக்கு சூரிய அஸ்தமனம் அஞ்சரை மணிக்கு மேலேங்கிறதால நம்ம ஊரை பொறுத்தவரையிலே அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு இந்த சூரிய கிரகணம் தொடங்கப்படுகிறது போல் ஆறு இருபத்தாறுக்கு விடுகிறது இப்போது ரெண்டு முப்பத் ரெண்டு முப்பத்தொம்போதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மத்தியம காலம் சென்ட்ரு பாயிண்ட் நிலா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ராகு ஃபுல்லாக மறைக்கும் போது சென்டர் பாயிண்ட் வரக்கூடிய நேரம் நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ஸோ அந்த நாலு இருபத்தி ஒன்பதுலேருந்து விமோச்சன காலம் சென்ட்ர பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் சந்திரனை கிராஸ் பண்ணி வெளியில் போகிறார் ராகு அது வந்து விமோச்சன காலம் அப்போ நம்ம ஊரில் தெரியக்கூடிய கிரகணம் விமோச்சன கிரகணம் மட்டும்தான் நமக்கு தெரியும் பிடிக்கக்கூடிய பற்றக்கூடிய அதாவது அந்த ஆரம்பிக்கின்ற பகுதி நமக்கு தெரியாததுனால நம்ம நாட்டுக்கு இந்த சந்திர கிரகணம் வளர்ச்சியையும் நல்ல மழையையும் அதே போல் பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையையும் பல நன்மைகளையும் செய்யக்கூடிய வகையிலே இந்த சந்திர கிரகணம் நமக்கு அமைகிறது அன்பு பக்த ஏற்கனவே மேஷராசியில் தான் ராகு இருக்கிறார் ஸோ ராகு இருக்கிற இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ரொம்ப வீரியமிக்கியதாக இருக்கும் ரொம்ப வீரியமான ஒரு கிரகணமாக தான் இது அமையப்போகிறது சரி இது எந்தெந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் அமைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரையிலே அஸ்வினி பரணி கிருத்திகை பூரம் பூராடம் அதே போல் ராகுக்குடி நட்சத்திரங்களான துருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திர அன்பர்கள் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு நட்சத்திரங்களை மீண்டும் ஒருமுறை முறை அஸ்வினி பரணி கிருத்திகை பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் மற்றும் ராகுவுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் காலை ஒன்பது ஏன்னால் சா மதியானம் ரெண்டு ரெண்டரைக்கெலாம் கிரகணம் ஆரம்பிக்கிறதால ரெண்டு நாற்பதுக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறதால காலம்பரம் ஒன்பது மணிக்குள்ளாக போஜனம் செய்ய வேண்டும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஏன்னா முதல் நாள் தான் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் வந்து ஏழாம் தேதி தான் எட்டாம் தேதி கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அண்ணாபிஷேகம் ஏழாம் தேதி தான் ஸோ தேதி காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நாம் போஜனம் செய்துவிட வேண்டும் இதுவும் ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ எந்த நட்சத்திரங்கள்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ராசியை பொறுத்தவரையிலே மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் இந்த ராசி என்பர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சரி பரிகாரம் என்ன செய்யணும் எப்படி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராகுவுடைய நட்சத்திர ராகுவுடைய ஸ்லோகங்கள் தெரியுமே ஆனால் அதாவது அர்த்தகாஜ மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்விகா கற்பசம்பூதம் தம் நமாமியம் ராகும் அப்படின்னு ராகுவுடைய ஸ்லோகம் தெரியுமே ஆனால் அந்த ராகுடைய ஸ்லோகத்தை நாம் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சாயந்தர வேளையில் ரெண்டு பச்சரிசியும் ரெண்டு கருப்பு உளுந்து இவை இரண்டையும் ஒன்றிணைத்து ரெண்டே ரெண்டு தர்பகியையும் தலையில் வைத்து ஸ்நானம் செய்வது குளிப்பது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை கட்டாயம் வெளியில் வரக்கூடாது எதுவும் இந்த சந்திரகிரகணம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல் மிகுந்த வீரியமுடையதாக இருக்கும் ராகு இருக்கிற இடத்துல சந்திரன் போகிறார் அது செவ்வாயுடைய வீட்டில் நிகழ்வுது ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த சந்திரகிரகணம் மிக வீரியமிக்கதாக அமைகிறது அப்போது கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் வரக்கூடாது அதே போல் நோயாளிகள் ஆனால் ஹாஸ்பிட்டல் வைஸ் நடக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் டிஸ்சார்ஜ் வச்சுக்கூடாது அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்சார்ஜ் வச்சுக்கணும் மேபி ஆப்ரேஷன்ஸ் இந்த கதிர்வீச்சு எக்ஸ்ரே ஸ்கேனிங் இதெல்லாமே கூட அந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது ஸோ இது மட்டும் இல்லைங்க இந்த கிரகணம் பார்த்திங்கனாக்கா தென்மேற்கு மூலையில் ஆரம்பிக்குதுங்க தென்மேற்கு மூளையில் தென்மேற்கு திசையில் இந்த சந்திர கிரகணம் சம்பவித்து கிழக்கு திசைக்கு வந்து அது வடகிழக்கு திசையில் அந்த சந்திர கிரகணம் நிறைவடைகிறது ஆல்மோஸ்ட் அந்த கிராஸை கரெக்டாக கிழக்கு மேற்கில் நடக்காமல் தென்மேற்கில் ஆரம்பித்து வடகிழக்குல முடிகிறது ஸோ ராகு விமோச்சனம் விடக்கூடிய திசை வடக்கு அல்லது வடகிழக்கு இந்த சந்திர கிரகண இந்த சந்திரகிரகணம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பாம்பே மற்றும் நார்த்து சைடு இருக்கக்கூடிய நார்த்து ஸ்டேட்ஸ் பர்மா மற்றும் எல்லா ஊர்களிலையும் தெரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் நான் சொன்ன இந்த அத்தனை ஸ்டேட்ஸ்லேயும் மழையால் கடும் பாதிப்பு ஏற்படும் இந்த சந்திரகிரகணம் ஏற் வர்றதால மேபி அன்றைக்கி ரொம்ப க்ளவுட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ரெயின்ஸ் அதிகமாக இருக்கலாம் மழை பாதிப்பு அதிகமாக இருக்கும் போல் இந்த கிரகணத்தால் நன்மை ஏற்படும்னு சொன்ன விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூச்சிகள் தொல்லை அதிகரிக்கும் விஷ விஷ ஜந்துக்கள் அதை இப்போ டெங்கு காய்ச்சல் ஆகட்டும் பன்றி காய்ச்சலுங்கிறாங்க குரங்கம்மிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷ காய்ச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு விலைவாசி அதிகரித்து கொண்டே போகும் அதோடு மட்டும் இல்லைங்க மலைகளில் அதிகமான மழை பொழிந்து வன விலங்குகள் சுபிக்ஷமாக வாழும் கடற்கரை மாவட்டங்கள் ஆகாது சூறாவளி சூறாவளி காற்றுகள் வீசுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ காலை பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் மேக்சிமம் விட்டு வெளியிட போகிறத அவாய்ட் பண்ணிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ சூரிய அந்த சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு பிறகு தலைக்கு குளிச்சுட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று நவகிரகத்தில் சந்திரன் ராகு சிவபெருமான் இவங்க மூணு பேருக்கும் ஒரு தீபம் போட்டுட்டு வர்றது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த சந்திரகிரகணம் நமக்கு நன்மையை செய்யும் குறிப்பாக நான் சொன்ன அத்தனை அன்பர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ராசி அன்பர்களுக்கும் நன்மையையே செய்யும் உலகத்திற்கு சுபிக்ஷமான மழையை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய கிரகணமாக இந்த கிரகணம் அமைகிறது என்ற மங்கள சொல்லோடு நிறைவு செய்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி